வணக்கம் டு ருதீஸ் கிச்சன். இன்றைக்கு வந்து நான் டேஸ்டியான கொஞ்சம் வித்தியாசமான ஒடியல் கூழ் எப்படி வைக்கிறேன்னு நான் காட்டித்தர போகிறேன். இது வந்து மீனை வந்து அவிய போட்டு அந்த முள்ளெல்லாம் விளத்தி மீனை மட்டும்தான் நான் போட போகிறேன். இந்த கூழ் வந்து வேசு போனவன் சரி சின்ன பிள்ளைகளும் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, வடிவாக குடிக்கலாம். தொண்டைகளில் முள்ளு சிக்கிருமெண்டு பயப்படவே தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து என்ன பொருள் தேவையென்று பார்க்கலாம் வாங்குவோம். இதில் வந்து ஒரு 400 கிராம் பேக்கெட்டில் வந்து அரைவாசி எடுத்து ஊற விட்டு அதில் வந்து அந்த ஒடியல் மாவு வந்து நல்லா அடங்க வேணும். அடங்கின அப்புறம் 4-5 தடவை கழுவி திருப்பியும் அடங்க வச்சு அதை திருப்பி திருப்பி ஊற்றி ஊற்றி எடுக்க வேணும். இதே மாதிரி நாங்கள் செய்கிறதால இந்த கூழ் வந்து கயற்புத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கழுவி ஊற்ற வேணும். இதில் வந்து பெரிய ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து பெருசாக தான் வெட்டி வச்சுக்கிறேன். ஏன்னென்னு சொன்னால் சில கிழங்குகள் வந்து டக்கண்டாவியும் சிலதுகள் வந்து சரியான கஷ்டப்படும். ஆனால் நீங்கள் இப்படி வெட்டுறதால கரையாமல் இருக்கும். இதில் வந்து கலவா மீனும் விழா மீனும் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் கனவை, கொஞ்சம் நண்டு, மற்ற இறால் வந்து வடிவாக நோண்டி அந்த மேல் பக்க கழிவுகளை வந்து எல்லாம் வடிவாக எடுத்துக் கொடுங்க. இல்லாட்டி மண் கடிபடும், வெடுக்கு மனமும் மணக்கும். பிளாக்கொட்டை வந்து தேவைக்கேற்றமாக எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து நிலக்கடலை வேர்க்கடலை வந்து பச்சையாக எடுத்து ஒரு தண்ணிக்குள்ளே ஊற போட்டிருக்கிறோம். இது கடிவடையக்கில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கடைசியில் தான் நாங்கள் போட வேணும். மற்றது குத்தரிசி எடுத்து வச்சுருக்கிறோம். 1/2 கப் குத்தரிசி போதும். நீங்கள் ஈஸி குக்கும் யூஸ் பண்ணலாம், எந்த ரைஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மற்றது வந்து இதில் வந்து பயத்தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்காது கூழ். மற்றது மோர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து மோர் மிளகாய் கூடுதலாக போகிற கூழுக்கு, ஏன்னு சொன்னால் சில நேரம் கூழ் வந்து நான் உரப்பாக செய்கிறேன் இல்லை பிள்ளைகளுக்காண்டி, இது கடிவடைகளில் வந்து உரப்பை கொஞ்சம் கொடுக்கும். அதால் மோர் மிளகாய் போட்டுக்கொள்கிறேன். மற்றது வந்து செத்த மிளகாய் பொடி, மற்ற கீரை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மலாக நான் முருங்கை மீனை தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அது கடையில் இல்லாதபடியே இந்த கீரை யூஸ் பண்ணுறேன். இந்த கூழுக்கு வந்து நான் தீயல் மாதிரி வச்சு தான் நான் கூழுக்குள்ளே போட போகிறேன். அதுக்கு வந்து இந்த பக்கெட்டில் விற்கிற நெத்திலி மீன் இருக்குதானே, அதை எடுத்து துப்புரவு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து தீயலுக்கு தேவைக்கேட்ட ஒரு வெங்காயம் மட்டும் சின்னதாக எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். தேவைக்கேட்ட பச்சை மிளகாய் ஒரு இப்போ நீங்கள் பார்த்து போடலாம். தேவைக்கேட்ட பழப்புளி, தேவைக்கேட்ட மஞ்சள், தேவைக்கேட்ட உப்பு. ஓகே, இந்த ஒடியல் கூழ் வந்து எப்படி காய்ச்சிறோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்குவோம். இதில் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து முதல் நாங்கள் தீயல் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த நெத்திலி மீனையும் போட்டு அதுக்குள்ளே தேவையான வெங்காயம், தேவையான பச்சை மிளகாய், தேவையான மஞ்சள், தேவையான உப்பு, மற்ற பழப்புளி, அதோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் தண்ணியும் விட்டு இதை வந்து அவிய விட வேணும். ஒரு 10-15 நிமிஷம் போதும் இதை அவியறதுக்கு. அதுக்கிடையில் நாங்கள் வந்து இந்த மீன் எடுத்து அதே மாதிரி நாங்கள் அவிய விட வேணும். இதுக்குள்ள வந்து நாங்கள் மஞ்சள், உப்பு, பழப்புளி, தேவைக்கேட்ட கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் இதையும் அவிய விடுவோம். அவிஞ்ச பிறகு இது செப்பரேட்டாக எடுத்து ஆறின பிறகு இந்த முள்ளெல்லாம் விளத்தி சதையை மட்டும் எடுத்து கொள்ளணும். இந்த அவிஞ்ச தண்ணீர் இருக்குதானே அதை கீழே ஊற்றிடாங்க. அது தேவை, நாங்கள் இதை வந்து கூழுக்குள்ளேயும் விட வேணும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து ஒரு அரைவாசிக்கு வந்து தண்ணீரை விட்டு அதுக்குள்ளே வந்து நண்டு, ரால், கனவை, மற்றது ரைஸ் அந்த குத்தரிசியையும் போட்டு அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பையும் போட்டு 1 லிட்டரால் மூடி விடுவோம். இந்த ரைஸ் வந்து ஒரு 1/4 பதம் அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் இந்த மரவள்ளி கிழங்கை போட வேணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் அவியட்டும். மன்னிக்கவும், ஏனென்று சொன்னால் இந்த மரவள்ளி கிழங்கு நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன், அது வீடியோவில் விளையல. இந்த ரைஸ் வந்து ஒரு 1/4 கவாசி அவிஞ்சா பிறகு இந்த மரவள்ளி கிழங்கும் மற்ற பிளா கொட்டையும் சேர்த்து அவிய விட்டுருக்கிறேன். மரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 1/4 வாசி அவிஞ்சா பிறகு தான் நாங்கள் பயத்தங்காய் சேர்க்க வேணும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் 1 லிட்டரை மூடி அவிய விடுவோம்.
ஓகே, இப்போ நல்லா கொதிச்சுட்டுது. கொதிச்சு மரவள்ளிக்கிழங்கும் ஒரு முக்காவாசி அவிஞ்சிட்டுது. இப்போ அந்த பயத்தங்காயம் இதோட சேர்ப்போம். அதோடு சேர்த்து மோர் மிளகாயும் போட்டு நல்லா கலக்கி விடுவோம். ஒரு லிட்டரில் மூடி இந்த பயத்தங்காயம் ஒரு கொஞ்சம் நேரம் அவியட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த வேர்க்கடலையும் போடுவோம். அதுக்குள்ளே இந்த கீரையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு ஒரு நல்லா கிளறி விடுவோம். ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு லிட்டால் மூடி விடுவோம். இதுக்குள்ளே வந்து இந்த ஒடியல் மாவு வந்து ஒரு 4-5 தடவை நான் கழுவி அடங்கின பிறகு வடித்து வடித்து எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் தேவைக்கேற்ற மஞ்சள், எங்கட உறப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த செத்த மிளகாய் இது பவுடரையும் போட்டு நல்லாருக்கும் கலந்து விடுவோம். நீங்கள் உறைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அகலம் உறைப்பு போட வேண்டாம். என்ற அதில் பச்சை மிளகாய் நாங்கள் தீயழுகும் போட்டிருக்கிறோம், அதால் பார்த்து போடலாம். இப்போ இந்த எடுத்து வடித்து வச்ச அந்த மீன் தண்ணி இருக்குதானே, அதையும் இதுக்குள்ளே விட்டு விடுவோம். விட்டுட்டு நல்லா கொதிச்சா பிறகு இந்த ஒடியல் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிவாக கிளறி விடுவோம். உங்களுக்கு விடையிலேயே பார்க்க தெரியும் ஒரு திக்னஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. இந்த ஒடியலை விட்டு கிளறையிலேயே கட்டிப்படாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த தீயல் இதுக்குள்ளே கொட்டுவோம். நார்மலாகவே நான் அந்த தீயல் அவிய விடுறதுக்கு முதலே அந்த மீன் வந்து சதையை மட்டும் பிச்சு கொள்வது, முள் வேற சதை வேறையாக பிச்சு இதண்டாப்புறதோ அந்த சதைக்குள்ளே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பழப்புளியெல்லாம் விட்டு அவிய விடுறேன். இந்த முறை அப்படி செய்யலை. ஸோ அப்படியே அவிய விட்டு இதை கொட்டுறதுக்குள்ளே இந்த தீயலையும் இதுக்குள்ளே கொட்டினா பிறகு இந்த உடைச்சி வச்ச மீனையும் இதுக்குள்ளே போட்டு கவனமாக கிளறி விடுவோம். இந்த டைமில் வந்து உப்பு புளியையும் பார்த்து நல்லா இருக்க கிளறி விடுவோம். ஓகே நேர்களே, இப்போ வந்து நல்ல சுவையான ஒடியல் கூழ் வந்து தயாராகிட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட்ஸையும் போடுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் புதிய டிஷ்ஷோடு சந்திக்கும் வரை உங்கள் சாந்தி. நன்றி, வணக்கம்.